பச்சை மிளகாய் இரண்டு, தக்காளி இரண்டு, காஷ்மீரி சில்லி 1.5 ஸ்பூன், மல்லி 4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், அரை முந்திரி 20, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசூரி மேத்தி 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சிக்கன் 1 கிலோ. ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போடுங்க. சோம்பு லேசாக வறுபட்டதும் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போடணும். வெங்காயம் நல்லா செவந்ததும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கிளறி விட்டுருங்க. அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் உப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கிளறி விட்டுருங்க. ஊற வச்ச முந்திரி பருப்பை மிக்சியில் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் சிக்கனை நல்லா மூடி வச்சு வேக விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சிக்கன் வெந்திருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் வேகாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச முந்திரி பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு சின்ன கப்பளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், ஹாய் கைஸ். இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம்.
உண்மையில சூப்பரா இருப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.